வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லினின் பேசுறேன். ஜென்ரலா நம்ம வாழ்க்கையில வந்துட்டு எப்பவுமே சொல்றோம், நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம என்ன தப்பு பண்ணோம், யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம், ஏன் இப்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் போக்குறதுக்காண்டி இயேசு சாமி சிலுவையில் அறையப்பட்ட நாள் இன்னைக்கு குட் ஃப்ரைடே. கிறிஸ்தவர்கள் மட்டுமில்ல, உலகத்தில் உள்ள எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நாள் வந்து நம்மளோட பாவங்கள் எல்லாமே வந்து சாமி சுமந்து போயிட்டாங்க. ஸோ இந்த டேல நம்ம செஞ்ச பாவங்கள் தவறுகள் எதுவா இருந்தாலும் அதுக்கு இந்த நாள்ல நம்ம வந்துட்டு மனமாற ப்ரேயர் பண்ணி மன்னிப்பு கேட்டா நம்மளோட பாவங்கள் மன்னிக்கப்படும். அண்ட் அந்த பாவங்களுக்காக கர்த்தர் வந்து அவர் அதை சுமந்து சிலுவையில் அறையப்பட்ட நாள் இந்த நாள். இது வந்து ரொம்ப 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 நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு டே. இது எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த கருத்துக்களுக்கு உள்ள வரலாம். ஏன்னா ராமாயணம் இப்போ நான் ஸ்டோரி டெல்லிங் கான்டெஸ்ட் வச்சிருந்தேன், அதில் எல்லாரும் கதை எப்படி சொல்லணும், என்ன மாதிரி கதைகள் சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. நான் இப்போ ராமாயணமே இருந்தால் கூட நான் இப்போ அஸ்வின் ஐஷுக்கு அதை எப்படி சொல்லி கொடுப்பேன், அந்த கதை பற்றி எப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ எப்பயுமே பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க, ஏன் ஆண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லக்கூடாதா? பெண்களுக்கு வந்து நிறைய துயரங்கள் இருக்கு. மாசம் மாசம் ஆகிற மாதவிடாயில இருந்து ஒரு கர்ப்பம் தரிக்கிறதுல இருந்து குழந்தை பெற்றெடுக்கிறதுல இருந்து அந்த பிள்ளைகளை எல்லா ஸ்டேஜஸ்லயும் ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் நிகரே ஆக முடியாது. அந்த பெண்ணோட மனசு சரியோ தவறோ தப்பானவளா இருந்தாலும் அவள் மனது கஷ்டப்படுற மாதிரி நடந்துட்டா அது வந்து நம்மளுக்கு கஷ்டம்தான் அப்படின்றதுடைய மொத்த எசன்ஸ் தான் ராமாயணம். பெண் பாவம் பொல்லாதது. ஏன் அப்படி சொல்றேன், நான் சூர்பனகையை தான் சொல்ல வரேன் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ராவணனோட சகோதரி சூர்பனகை, அவங்க ரொம்ப கெட்டவங்க தான், கெட்ட எண்ணம் தான். ஒரு ஆணை பார்த்து ஆசைப்பட்டாங்க, அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு கூட அழகா இருக்கானே அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஆசைப்பட்டாங்க. கண்டிப்பா அது வந்து ஒரு தவறான செயல் தான். ஆனா அதற்கு லக்ஷ்மணன் வந்து அவங்களோட மூக்கை அறுத்துட்டாங்க, சரிங்களா? ஒரு பெண் கெட்டவர், அவ வந்து தப்பான ஒரு அப்ரோச் தான். ஆனா கூட அவர் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு பண்ணது ஒரு தவறு, அது பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனாலதான் ராமாயண போர்ல வந்து அவர் வந்து மறு ஜென்மம் தான் அது. அவர் வந்து அந்த ராவணன் எய்த ஒரு அஸ்திரத்துல அவர் வந்துட்டு இறந்து போய் ஹனுமன் போய் சஞ்சீவினி மூலிகை மலையே எடுத்துட்டு வந்து அந்த மூலிகையை கொடுத்து உயிர் பிழைக்கிறாங்க. அப்படி பார்த்தா தன்னோட தங்கச்சியோட மூக்க அறுத்துட்டாங்க. ராவணன் அதனால வராரு, வந்து சீதையை தூக்கிட்டு மட்டும்தான் போறாரு. அவர் வந்து சீதையை தொடக்கூட இல்லை, அவங்களுடைய கற்புக்கோ எதுக்குமே கலங்கம் கற்பிக்கல. அவங்க அவர் வந்து அவங்கள டிஸ்டர்பே பண்ணல. ஆனா அந்த லக்ஷ்மணன் வந்துட்டு மூக்கே அறுத்திருக்காரு, அதனாலதான் அவர் தங்கச்சி சொன்னதுக்காண்டிதான் வந்து சீதையை தூக்கிட்டு போறாங்க. அப்ப ராவணன் போய் சண்டை போட்டுட்டு சீதையை மட்டும் திருப்பி தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதானே? ஏன் லக்ஷ்மணனுக்கு மட்டும் மறுஜென்மம், ஆனா ராவணனுக்கு மரணமே தண்டனையா இருக்கு? என்ன இது வித்தியாசம் அப்படின்னு சொன்னா, எண்ணத்தாலும் செயலாலையும் பிறப்பாலையும் முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் தான் வந்துட்டு சிற்பனகை வந்துட்டு பிஹேவ் பண்ணதுனால அவருக்கு வந்து ரீபர்த், லக்ஷ்மணனுக்கு வந்து இறந்து மறுபடியும் பிறக்கிற மாதிரி, அது வந்து திருப்பி உயிர்ப்பிக்கிற மாதிரி. ஆனா ராவணன் லக்ஷ்மணனுக்கு என்ன எதனால, அவங்க அப்பா அம்மா செஞ்ச புண்ணியங்கள், அவருடைய எண்ணங்கள், அவருடைய புண்ணிய தர்மங்கள் இதெல்லாம் வந்து அவருக்கு ரீபர்த் கொடுத்துருக்கு. ஆனாலும் ஒரு கெட்ட பொண்ணா இருந்தா கூட அந்த பொண்ணுக்கிட்ட தப்பா நடந்ததுக்கு நீ செத்து பொழைக்கணும், இதுதான் தர்மா. தர்மாவோட கர்மா ஃபார்முலா சொல்லுவாங்க, வாழ்க்கையோட ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம செய்யற தர்மங்களையும் நம்ம செய்யற பாவங்களையும் சம்மந்தப்பட்டு அந்த சர்க்கிள்குள்ள மட்டும்தான் ரிவால்வ் ஆகும். சரி, அப்படின்னா ராவணன் வந்துட்டு எதுவுமே பண்ணலையே, அந்த அவங்க தங்கச்சியை பண்ணதுக்காண்டி தூக்கிட்டு வந்து வச்சாங்க, அவ்வளவுதானே? அந்த பொண்ணு தொடக்கூட இல்லையே, ஏன் அவருக்கு மரணம் தான் தண்டனா? கணவன்தான் உலகம், கணவன்தான் கடவுள் அப்படின்னு பதிபக்தியோட வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு மனைவியும் கணவனையும் பிரிச்சு மனசுல, அப்ப என் ஃப்ரெண்டு சசி எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருப்பான், மூணு கேட்டகரியா சொல்வான், என்னன்னா காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு வாக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு மனசு. அதாவது உடலால் அடிச்சு துன்புறுத்தி ஒருத்தவங்களை காயப்படுத்துறது, பழி வாங்கும் எண்ணம், அந்த அவங்கள வந்துட்டு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படி பண்ணிட்டாங்களேன்னு காயப்படுத்துறது ஒரு வகை. இன்னொன்னு வார்த்தைகளால அவங்கள வந்து கடும் சொற்களால அவங்கள வந்து எமோஷனலா டார்ச்சர் பண்றது. ஒரு பெண் குழந்தைய வந்துட்டு நாலு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை கற்பழித்தால் அந்த நாலு ஆண்களுக்கு மரண தண்டனை தான் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதே மாதிரி பிசிக்கலா பண்றது இல்லாம எமோஷனலா டிஸ்டர்ப் பண்ணாலும் அதே மரணம் தான் தண்டனை அப்படின்றது தான் இந்த புராணங்கள்ல சொல்ல வராங்க. நீ வந்து ஒரு பெண்ணை போய் பிசிக்கலா அவளை தொந்தரவு பண்ணும், உடல் அளவுல அவளை வந்து நீ தொந்தரவு பண்ணினால் உனக்கு மரணம் தான் தண்டனை. ஆனால் உடல் அளவுல தொந்தரவு பண்ணாம மனசளவுல தொந்தரவு பண்ண ராவணனுக்கு மரணம் தான் தண்டனைன்னு
ஆயிரம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து சொல்லி வச்சுட்டாங்க. இதை நம்ம கொண்டு போய் நம்ம குழந்தைங்கிட்ட கரெக்டாக கன்வே பண்ணணும், இந்த ஏஜ்ல இந்த டைம்ல கன்வே பண்ணணும். அண்ட் அந்த மாதிரி அவர் வந்து இன்னொன்று மனசு, நான் சொன்னேன் இல்லையா, காயம் வாக்கு மனசு, மனசு வந்து மனசால இவன் கெட்டு போயிடணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் நம்ம நினைச்சிட்டு இருக்கணும். நம்மளை சுற்றி ஒரு ஆரா இருக்கும், அந்த ஆரா என்னன்னா பாசிட்டிவ் எனர்ஜி. என்னோட உடம்பை சுற்றி ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசிட்டிவ் எனர்ஜி தான் என்னை இயங்க வைக்கிது இந்த பஞ்சபூதங்களோட ரிலேட் பண்ணி. நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால் ஆனது, நிலம், நெருப்பு, காற்று, நீர் எல்லாமே சேர்ந்து தான் நம்ம உடம்பும் கூடன்னு சொல்லி. ஸோ இந்த யூனிவர்ஸில் நம்ம செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தப்பும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு, இந்த பிரபஞ்சத்தில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. யாரும் பார்க்கல, யாரும் கண்டுபிடிக்கல, யாரும் சாட்சி சொல்ல இல்லை அப்படிலாம் கிடையாது. நம்மளோட மனசுக்குள்ளே நினைக்கிற அந்த நெகட்டிவிட்டி, நெகட்டிவ் எனர்ஜி நம்ம சுற்றி இருக்கிற ஆராவை டிஸ்டர்ப் பண்ணி அது கூட நம்மளை ஃப்ரீயாக ஹாப்பியாக வாழ முடியாது. அவன் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி, அவங்க அரசனாக இருந்தாலும் ஆண்டியாகலாம், என்ன வேணா இருக்கலாம், அவன் செஞ்ச பாவத்துக்கு ஏற்றபடி அவனுக்கு தண்டனை நிச்சயமாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த மோட்டம். இதை இப்படி கூட சொல்லலாம், நீங்கள் வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணுறீங்கன்னா கூட சொல்லலாம். ஒரு கதையை உங்களோட கருத்து, நான் எப்படி சொல்லித்தருவேன், நான் எப்படி சொல்லித்தருவேன்னு எல்லாரும் நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் எனக்கு எப்படி தோணுதோ, நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேனோ அந்த மாதிரி நான் என் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஸோ நான் இப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது ஒரு பெண் பாவம் பொல்லாதது அப்படின்ற வார்த்தையை வந்துட்டு நீங்கள் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி அந்த மகாபாரதத்தினாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம், ராமாயணத்தினாலையும் அப்ளை பண்ணலாம். ஐன்ஸ்டைன் எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருப்பார், உங்கள் குழந்தைங்களோட கற்பனா சக்தி கூடணுமா, நீங்கள் ஃபேரி டேல்ஸ் படிச்சு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பேன், உங்கள் குழந்தைங்களோட ஒழுக்கம், நெறிமுறை, வாழ்க்கை, கற்பனா சக்தி எல்லாமே கூடணுமா. நம்மளோட தமிழ் இலக்கியங்கள், நம்மளோட இதிகாசங்கள், புராணங்கள், கதைகள் எல்லாமே சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து திருக்குறள் கதைகளாக இருக்கலாம், ஆத்திச்சுடி கதைகளாக இருக்கலாம், இந்த மாதிரி புக்ஸ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் திருப்பியே சொல்கிறேன். ஆக்சுவலி ஏரோப்ளேன் கண்டுபிடிச்ச ரைட் பிரதர்ஸ், அவங்க வீட்டில் வந்துட்டு ரெண்டு லைப்ரரி இருந்துச்சா, ஒரு லைப்ரரி ஃபுல்லாக வந்துட்டு கிறிஸ்டியானிட்டி சம்மந்தமான, பைபிள் சம்மந்தமான புக்ஸ் இருந்துச்சா, ஒரு லைப்ரரி ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புக்ஸ், சயின்ஸ், ஃபிக்ஷன் எல்லா சம்மந்தமான புக்ஸ். அப்போ ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சவங்க மெக்கானிக்கல் சம்மந்தமான புக் படிச்சிருப்பாங்களா, இன்ஜினியரிங் சம்மந்தமான புக்ஸ் தான் படிச்சிருப்பாங்கன்னா அது கிடையாது. குழந்தைங்களுக்கு வர்சட்டைலாக எல்லா சம்மந்தமான கதைகளும் நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கான இன்ட்ரெஸ்ட், அவங்களுக்கான தேடலை அவங்க வந்து வழி வகுத்துக்கலாம். அதனால் சொல்கிற மாதிரி நான் இதுவாகணும் அப்படின்னு ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் டீச்சர்ஸை பார்த்தனால இந்த ஃபிஃப்த் வரைக்கும் எல்லா குழந்தையும் நான் டீச்சர் ஆகணும், அப்புறம் போலீஸ் படம் பார்த்தா நான் போலீஸ் ஆகணும், அவங்க எதுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறாங்களோ அதுவும் ஆகணும்னு நினைப்பாங்க. அப்போ அந்த குழந்தைங்களை நம்ம எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்றதான் என்னோட கருத்து. அண்ட் இந்த நாளில், இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு என்னோட மெசேஜ் என்ன அப்படின்னு சொன்னால், நான் சமூக வலைத்தளங்களில் இந்த ஒரு மாதம் ஃப்ரீயாக இருக்கிற பீரியடில் நிறைய மெசேஜஸ் இது பார்த்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா தலங்கள் அந்த மாதிரியெல்லாம் போடுறதுல பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ திட்டி, அது நடிகை நயன்தாராவாக இருக்கலாம், இல்லைனா யாரோ ஒரு நடிகையாக கூட இருக்கலாம், அவங்கள வந்து கீழே அவ்வளோ திட்டி, அது வந்து நம்ம பண்ணுற நெகட்டிவ் எனர்ஜி, நம்ம பண்ணுற பாவ செயல்களும் ஒன்று, அது நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. கன்ஸ்ட்ரக்டிவாக, ப்ராக்ரெசிவாக, நம்மளோட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்ம செலவழிக்கணும். இந்த குட் ஃப்ரைடே அன்றைக்கி இவ்வளோ நாள் நம்ம எவ்வளோ பாவங்கள் செஞ்சுருந்தாலும், இனி என்னோட சகோதர சகோதரிகள், ஏன்னா எல்லாமே நான் அவங்க போட்டிருக்கிற கமெண்ட்ஸ் மோஸ்ட்லி தமிழ், இங்கிலீஷ் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கேன், தயவு செய்து சமூக வலைத்தளங்களாக இருக்கட்டும், எங்கேயோ இருக்கட்டும், மனசால் கூட இன்னொரு ஆளை நம்மளுக்கு டைரெக்டாக அவங்களால எந்த ப்ராப்ளமும் இல்லாத பட்சத்தில், அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் மெசேஜ் கூட நம்ம போட வேணாம். ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, உங்களோட ஒரு கைடா, உங்களோட ஒரு சகோதரியா ஆஷா இன்னைக்கு கேட்டுக்கிறது வந்து, எதுக்கு போய் நடிகர் நடிகைகள் யாரோ இருந்துட்டு போட்டோம், இவங்கெல்லாம் பாருங்கன்னு சொல்ல வேணாம், பார்க்க வேணாம்னு சொல்ல வேணாம், கெட்ட வார்த்தையிலையும் திட்ட வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பாவ கணக்கை சேர்த்த வேண்டாம். நம்ம வந்து அது ஆனா இருந்தால் கூட நீங்கள் அதை திட்டக்கூடாது. யாரையும் எந்த கடுஞ்சொற்களால் திட்ட வேண்டாம் அப்படின்றது தான், பேசக்கூடாதுன்றது தான் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு கொடுக்குற மெசேஜ். நன்றி.